வெல்கம் பேக் வியூவர்ஸ். சவுத் தமிழ்நாடு வெதர்மேனோட செப்டம்பர் 3ஆம் தேதிக்கான வானிலை அறிக்கையை விரிவாக பார்க்கலாம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பாருங்கள். ஸோ நீண்ட நாட்களுக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கு. இதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட மழை பெரும்பாலான இடங்களில் மழை பெஞ்சுது. ஸோ அது இடிமலை கன்வெர்ஜ் சோன்னால் வந்த மழை, கன்வெர்ஜ் ரெயின்ஸ் அது. ஸோ அதனால் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள பகுதிகளில் மழை பெய்யலை. கிழக்கு பகுதிகளெல்லாம் நல்ல மழை பெஞ்சிருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை பெய்யலை. ஸோ இப்போ வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைகிறதன் காரணத்தினால் தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டி உள்ள குமரி மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் நம்ம நல்ல மழை எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் நெல்லை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், ஓரிரு இடங்களில் அவ்வப்போது கனமழை எதிர்பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தென்காசி மாவட்டம், தென்காசி, தேனி, குமுளி, வால்பாறை, கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய பகுதிகளெல்லாம் செப்டம்பர் 6ஆம் தேதி அல்லது 7ஆம் தேதி வாக்கில் நல்ல மழைக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மழை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இருந்தாலும் லேசான மழை தொடர்ந்து நீடிச்சுட்டே தான் இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை வடக்கு வங்கக்கடலில் அடுத்தடுத்து காற்றழுத்த தாழ்வு நிலை வரும். ஸோ இதனால் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து தீவிரமாக தான் இருக்கும். ஆனால் இப்போ அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு மட்டும்தான் நம்ம கொஞ்சம் அவ்வப்போது கனமழை எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் கனமழை குறைந்துவிடும், லேசான மழை தொடர்ந்து நீடிக்கும். ஸோ தமிழகத்தின் மற்ற பகுதிகளில், வட தமிழகமாக இருக்கட்டும், வட உள் மாவட்டங்கள்லேயும் தொடர்ந்து வறண்ட வானிலையே நிலவும். அவ்வப்போது ஓரிரு இடங்களில் லேசான மழை எதிர்பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள் பார்த்திங்கன்னா தெற்கு கேரளாவோட நாள்னே சொல்லலாம். ஸோ அந்த டைமில் நல்ல மழைக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. தெற்கு கேரளா மற்றும் குமரி, நெல்லை, தென்காசி, அதுக்கப்புறம் தேனி பகுதிகளில், தேனி மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள பகுதிகளில் நல்ல மழைக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா லானினா ப்ளஸ் நெகட்டிவ் ஐஓடி இருந்துச்சு, அதனால் தென்மேற்கு பருவமழை ஃபெயிலியர் ஆகிட்டு. ஸோ லானினாலேருந்து சேஞ்ச் ஆகிட்டு இருந்துச்சு எல்நினோ. ஸோ மொடோக்கி பேஸில் இருந்ததுனால தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு ஒழுங்காக பெய்யலை. ஸோ இப்போ எல்நினோ சேஞ்ச் ஆகிட்டு ப்ளஸ் பாசிட்டிவ் ஐஓடியும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 1.5 இருக்குது. ஸோ நம்ம நல்ல மழை எதிர்பார்க்கலாம் வடகிழக்கு பருவமழை டைமில். தென் தமிழகத்தில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். தமிழகத்தின் உள்ள பெரும்பாலான இடங்களில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். ஆனால் தென் தமிழகத்தை இயல்பை விட சற்று அதிகமான மழையை எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.